ஹலோ எவ்ரி ஒன், நம்ம ஹிரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒன் டு ஒன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. எந்த ஒரு மொழியுமே நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டோம்னா கிராமர் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்றவங்கிட்ட பேசி பழகி பார்க்கணும். ஸோ கிராமரோடு சேர்ந்து மற்றவங்கிட்ட பேசி கன்வர்சேஷன் ப்ராக்டிஸ் லேர்ன் பண்ணிக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கான வேர்ப்ஸை தான் பார்க்க போகிறோம். நீடுக்கும் வாண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், வாண்ட் எங்கே யூஸ் பண்ணுறது, நீடை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லைக்னா என்ன அர்த்தம், அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன, ஹாவ்னா என்ன, நோனா என்ன. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் சைட் பை சைட் டெய்லி யூஸ் சென்டென்ஸ் போட்டுட்ருக்கோம், கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் போட்டிருக்கோம், டிஃப்ரெண்ட் வேஸ் டு சே தேங்க்யூ, சாரி, ஐ லாக் யூ, ஸ்டாப் இட், இந்த மாதிரி அதையும் பார்த்துட்ருக்கோம். நம்ம சைட் பை சைட் கிராமர் கண்டென்ட்டும் பார்த்துட்ருக்கோம். பேசிக்லேருந்து எப்படி வந்து பெரிய சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒன் டு ஒன் கிளாஸஸ் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீடு அப்படின்னா தேவைன்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப நெசசிட்டி, அதாவது அடிப்படை தேவை, அது வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம நீடுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ அத்தியாவசியமான ஒன்றுக்கு நீடுன்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் பென் அப்படின்னா எனக்கு பேனா தேவை, அப்போ கம்பல்சரி உங்களுக்கு பேனா தேவை அப்படின்னு அர்த்தம். ஐ நீட் ஃபுட் அப்படின்னா எனக்கு சாப்பாடு தேவை, சாப்பாடுன்றது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அதே மாதிரி ஐ நீட் வாட்டர், வாட்டருன்றது அடிப்படை தேவை இல்லையா. ஸோ ஐ நீட் வாட்டர், ஐ நீட் க்ளோத்ஸு, ஆடைகள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. ஐ நீட் ஷெல்டர், ஷெல்டர்னால் நம்ம தங்குற இடம், அதனால் நமக்கு அடிப்படை தேவை தானே, ஸோ அது. ஐ நீட் மெடிசன், மெடிசன்னால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட அந்த கண்டிஷனில் நமக்கு அடிப்படை தேவை எது, மெடிசன். ஸோ அப்போ அங்கே நீங்கள் நீடுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஐ நீட் எஜுகேஷன், எனக்கு கல்வி தேவை. ஸோ கல்வின்றது எல்லாருக்கும் அடிப்படை தேவையான ஒன்று தான். ஸோ ஐ நீட் எஜுகேஷன். இப்போ ஐ நீட் புக்குன்னு இருக்குது, எனக்கு புக்கு தேவை அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இந்த பென்னும் புக்கும் ஏன் இந்த கேட்டகரியில் வந்தது அப்படின்னா, அதாவது அத்தியாவசியமான விஷயங்கள் அடிப்படை தேவைக்கு தான் நான் நீடுன்னு சொன்னேன். இங்கே பென்னையும் புக்கையும் நான் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பென்னு வந்து நீங்கள் விருப்பப்பட்டு கேட்குறத விட கட்டாயமாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கட்டாய தேவையாக அந்த பேனாவும் புக்கும் இருக்கும்போது அங்கே நீங்கள் வாண்ட்ன்ற வார்த்தைக்கு பதிலாக நீடுன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். ஸோ எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாய தேவையாக இருக்குதோ, ஸோ நெசசிட்டியாக இருக்குதோ, அதுக்கு நீங்கள் நீடுன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, வாண்ட்னா வேணும்னு அர்த்தம். அதாவது நம்மளோட ஆசை, நம்ம விருப்பப்பட்டு கேட்குற விஷயங்களுக்கு வாண்ட்னு சொல்லிட்டு பயன்படுத்தணும். நீடுன்றது நம்மளோட அடிப்படை தேவை, அத்தியாவசிய தேவை. வாண்ட்ன்றது நம்மளோட ஆசை, நம்மளோட விருப்பம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் நம்ம ஆசைப்படுவோம், விருப்பப்படுவோம். ஸோ இதெல்லாம் தான் வாண்ட். நீடுன்றது தேவை, வாண்ட்ன்றது ஆசைப்பட்டு கேட்குறது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் ஜூஸ், எனக்கு ஜூஸ் வேணும். ஐ வாண்ட் பர்கர், எனக்கு பர்கர் வேணும். அந்த பர்கர்ன்றது பர்கர், அந்த ஆறெல்லாம் அழுத்தி அழுத்திலாம் பேசக்கூடாது, பர்கர் அப்படி தான் சொல்லணும். ஆறு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஐ வாண்ட் கார், எனக்கு கார் வேணும். ஐ வாண்ட் பென், எனக்கு பென் வேணும். ஐ வாண்ட் புக், எனக்கு புக் வேணும். ஐ வாண்ட் ஃபுட், எனக்கு ஃபுட் வேணும். ஐ வாண்ட் பென்சில், எனக்கு பென்சில் வேணும். ஐ வாண்ட் ரிங், எனக்கு ரிங்கு வேணும். ஸோ இதுதான் நீடுக்கும் வாண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸே. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லைக்கோட யூசேஜ் என்னன்னு பார்க்கலாம். லைக்குனா நமக்கு பிடிக்கும்னு அர்த்தம். இப்போ வாண்ட்டுனா நம்ம விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கேட்குறது, ஒரு பொருளை கேட்குறது. இந்த லைக்குனா என்ன அர்த்தம்னா நமக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம விருப்பத்தை சொல்கிறது. ஆக மொத்தம் நம்ம கேட்குறது கிடையாது, நம்ம சொல்கிறது. நமக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும்னு சொல்கிறது தான் லைக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு, வேணும் அப்படின்னு கேட்குறது தான் வாண்ட்டு. ஸோ இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா, லைக்குன்றது நமக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு உணர்வை சொல்கிறது, வாண்ட்டுன்றது நமக்கு விருப்பப்பட்டு கேட்குறது. ஓகே, நீடுன்றது அத்தியாவசியமான தேவைகளை கேட்குறது. லைக்குக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஐ லைக் ஐஸ்கிரீம்ஸ், ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஐ லைக் பிளாக் கலர், எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும். ஐ லைக் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்கும். ஐ லைக் கார்,
எனக்கு கார் பிடிக்கும். ஐ லைக் புக்ஸ், எனக்கு புக்ஸ் பிடிக்கும். ஐ லைக் பென்சில்ஸ், எனக்கு பென்சில்ஸ் பிடிக்கும். ஐ லைக் ஜூஸ், எனக்கு ஜூஸ் பிடிக்கும். ஹாவ்னா இங்கிலீஷில் இருக்கு இல்லை வச்சிருக்கேன்னு அர்த்தம். அதாவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படின்னா, நான் வச்சுருக்கேன் அந்த பேனா, நான் அந்த பேனா வச்சுருக்கேன், என்கிட்ட அந்த பென் இருக்குது, அதாவது வச்சுருக்கேன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஹாவ்ன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு கார் இருக்குது, நான் ஒரு கார் வச்சுருக்கேன், இது ரெண்டுத்துக்குமே ஐ ஹாவ் அ கார். இருக்குனாலும் சரி வச்சுருக்கேன்னாலும் சரி ஹாவ்ன்னு அர்த்தம். ஸோ ஐ ஹாவ் சைக்கிள், என்கிட்ட சைக்கிள் இருக்குது, நான் சைக்கிள் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் பென், என்கிட்ட பென் இருக்குது, நான் பென் வச்சுருக்கேன், ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஐ ஹாவ் பென்சில், என்கிட்ட பென்சில் இருக்குது. ஐ ஹாவ் புக், என்கிட்ட புக் இருக்குது. ஐ ஹாவ் ரிங், என்கிட்ட ரிங் இருக்குது. ஐ ஹாவ் கார், என்கிட்ட கார் இருக்குது. ஐ ஹாவ் டாய்ஸ், என்கிட்ட டாய்ஸ் இருக்குது. டாய்ஸ்னா பொம்மைன்னு அர்த்தம். நோனா தெரியும்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு உண்மையோ ஒரு கதையோ இல்லை ஒரு கதைனா ஸ்டோரி இல்லையா, ஸோ ஒரு மூவியை பற்றியோ ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ், இல்லை உங்களுக்கு ட்ரா பண்ணுறதோ பாடுறதோ ஆடுறதோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நீங்கள் நோன்ற வார்த்தையை பயன்படுத்திக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஐ நோ த ட்ரூத், எனக்கு உண்மை தெரியும். ஐ நோ இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் தெரியும். ஐ நோ டு ரீட், எனக்கு படிக்கிறதுக்கு தெரியும். ஐ நோ த ஸ்ட்ரீட், எனக்கு அந்த ஸ்ட்ரீட்டை தெரியும். ஐ நோ தட் ஸ்ட்ரீட்டுன்னு கூட போட்டிருக்கலாம். ஒரு தெருவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த தெரு தெரியும் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் பேசும்போது தட்டுக்கு பதிலாக தேவையை பயன்படுத்திக்கலாம். அதனால தான் ஐ நோ த ஸ்ட்ரீட்டுன்னு நான் எழுதியிருக்கேன். ஐ நோ டு குக், எனக்கு சமைக்கிறதுக்கு தெரியும். ஐ நோ டு குக் பிரியாணி, எனக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு தெரியும். ஐ நோ யூ, எனக்கு உங்களை தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்ஸ்ன்றது என்னோடய வீடியோஸை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் தான், எனக்கும் பெனிஃபிட் தான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.